சிவாய நம. தென்னாளுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. அத்தி முகத்து உத்தமனை நித்தம் நினை நெஞ்சமே, நின்று மலர்தூவி இன்று முதுகுன்றி நன்றும் எத்துவிற்கு என்றும் இன்பமே. பண்டு அறியாமை பிடித்து விட்டேனை விடாது பற்றி கொண்டு, குணவழி விட்டு திருத்தி என் கோதகற்றி புண்டரிகப்பதம் தந்தாய்க்கு என்னால் ஒரு போகம் உண்டோ, தண்டமிழ் கோமுத்தி முத்தி பஞ்சாக்கர சற்குருவே. எல்லாம் வல்ல சிவபரம்பொருளின் திருவுருளையும் திருக்கயிலாய பரம்பரை மெய்கண்ட சந்தானம் திருவாவடுதுறை ஆதீனம் 24 பட்டம் குருமகா சந்நிதானம் அவர்களின் பொன்னார் திருவடிகளையும் முதற்கண் மனம்மொழி மெய்களால் வணங்குகின்றேன். குருமகா சந்நிதானங்களின் அருளாணையின் வண்ணம் தொல்காப்பிய வகுப்பு இணையதள வழியில் இனிதே நடைபெற ஆவண செய்ததவும் தம்பிரான் சுவாமிகளின் திருவடிகளை போற்றி வணங்குகின்றேன். சைவ சித்தாந்த இயக்குனர் ஐயா அவர்களுக்கும், ஆதீன புலவர் ஐயா அவர்களுக்கும், சைவ சித்தாந்த பேராசிரியர்களுக்கும், சைவ அன்பர்களுக்கும், தமிழ் ஆர்வலர்களுக்கும் என் பணிவான வணக்கத்தை உரித்தாக்குகின்றேன். இன்றைய நம்முடைய தொல்காப்பிய வகுப்பு பகுதி 8, அதிலே எழுத்ததிகாரம் மொழிமரபு அதில் 3வது பகுதி. கடந்த வகுப்பில் ஆயுதத்தின் இயல்பு, உயிரளவடை, எழுத்துக்கள் தொடர்ந்து மொழியாதல் ஆகியன குறித்து சிந்தித்தோம். இன்றைய வகுப்பிலே எழுத்துக்களின் இயக்கம் குறித்து சிந்திக்க இருக்கின்றோம். அதிலே 1வதாக தனிமெய்யின் இயக்கம். மெய்யின் இயக்கம் அகரமொடு சிவனும், மெய்யின் இயக்கம் அகரமொடு சிவனும் என்பது நூற்பா. அதாவது தனிமெய்களின் இயக்கம் அகரத்தோடு பொருந்தும். அதற்கான சான்று என்னும் புள்ளி முன்னர். நாம் முன்பு ஒரு முறை இந்த நூற்பாவை படித்திருக்கிறோம். அந்த நூற்பாவே இங்கு சான்றாக வருகிறது. தொல்காப்பியத்தினுடைய சிறப்பு, புதிதாக ஒரு இலக்கிய சான்று இலக்கணச் சான்றை தேட வேண்டும் என்று இல்லை, தொல்காப்பியத்தின் வேறொரு நூற்பாவே ஒரு நூற்பாவுக்கு சான்றாக வரக்கூடிய சூழலை பல இடங்களில் நாம் காண முடியும். இது சொல்லதிகாரம் முதலானவற்றுக்கும் பொருந்தும். ட ர ல என்னும் புள்ளி என்று இங்கே சொல்லுகிற பொழுது இவற்றினுடைய பொருள் என்ன? இட்டு, இற்று, இல், இல் என்று வர வேண்டும். ஆனால் அப்படி எழுதாமல் இட்டு என்பதை டா என்றும், இற்று என்பதை ரா என்றும், இல் என்பதை லா என்றும், இல் என்பதை லா என்றும் ஏன் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் அப்படி சொல்லுவதுதான் முறை. மெய்யின் இயக்கம் அகரமோடு சிவனும், ஆ என்பதோடு சேர்ந்து வரும். அவை தனியே ஒழிப்பது கிடையாது. எழுதும் போதும் அப்படி எழுதுவதில்லை, சொல்லும் போதும் அப்படி சொல்லுவதில்லை என்பது புலனாகின்றது. அதாவது அவற்றை பற்றி சொல்லுகிற பொழுது, இப்போ பற்றுன்னு எழுதுனா அங்கே இட்டு போட்டு எழுதணும், அது வேறு செய்தி. ஆனால் இட்டு என்பதை எழுதுகிற பொழுது இட்டு என்பதை நாம் இப்படி அகரத்தோடு சேர்த்து சொல்லக்கூடிய மரபுதான் இருக்கிறது. இங்கே புள்ளி என்று சொன்ன காரணத்தினால் நமக்கு இவை மெய்யெழுத்து என்பது புலனாகின்றது. இதே போல வல்லெழுத்து என்ப கசட தபர என்று நாம் நூல் மரபில் படிச்சிருக்கிறோம். அங்கே கசட தபர என்று சொன்னாலும் இக்கு, இச்சு, இட்டு, இத்து, இப்பு, இற்று என்று தான் படித்திருக்கிறோம். அதே மாதிரி அரையளவு குறுகள் மகரம் உடைத்தேன் ஒரு இடத்துல படிச்சிருப்போம். அங்கே மகரம் என்பது மா என்கிற உயிர்மை எழுத்தை குறிக்கவில்லை, இம் என்கிற அந்த மெய்யெழுத்தைத்தான் குறித்தது. அதனால் இது எல்லாவற்றுக்கும் பொதுவான ஒரு செய்தி. இதை வந்து கா ங்கா சா என்று வந்தால் ககரம், நகரம், சகரம் என்று நாம் அதனுடைய பொருளை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு நிலை இருக்கிறது. அது இக்கு, இங்கு, இச்சுன்னு புரிஞ்சுக்கணும், வேற ஒன்றும் இல்லை. இது மொழியிடையின் என்ற எழுத்து அண்மையின் நூல் மரபில் வைக்க எனின். இப்போ இக்கு என்பதை காணு உச்சரிக்கிறோம் என்று சொன்னால் இது மெய்யெழுத்தை பற்றி செய்திதானே, இதையே வந்து நீங்கள் மொழி மரபில் எழுத வேண்டும், நூல் மரபிலேயே எழுதியிருக்கலாமே, இது தனி எழுத்தை பற்றி செய்திதானே என்று ஒரு ஐயம் நமக்கு ஏற்படுவது இயல்பு. அதுக்கு தான் சொல்கிறாரு, இது மொழியடை நின்ற எழுத்து அண்மையின் நூல் மரபில் வைக்க எனின் தன்னை உணர்த்தாது வேறு பொருள் உணர்த்துதலின் சொல்நிலை போல இவை டாரலால என்பன உயிர்மையை உணர்த்தாது தனிமையை உணர்த்துதலானும். இங்கே டா என்பது தன்னை உணர்த்தவில்லை, தன்னை உணர்த்தின் எழுத்து வேறொன்றை உணர்த்தின்
சொல் என்று சொல்லியிருக்கிறார்கள். எனவே இங்கே டா என்பது உயிர்மையே என்கிற பொருளை வராமல் இந்த டா என்பது இட் என்பதை உணர்த்துகிறது என்று வந்த காரணத்தினாலே இது மொழிவரவில் வைக்க வேண்டியதாயிற்று. ஒற்றினை உயிர்மை போல சொல்லுகின்ற வழு அமைதி இலக்கணம் நம்மிடத்தில் இருக்கிறது. இப்படி தான் சொல்லணும்னு ஒரு மரபு இருக்கிறது. எனவே மொழி மரபின் கண்ணதாயிற்று என்கிறார் இளம்பூரணர். பாலசுந்தரனார் ஒழிப்பில்லாத நிலைமையை உடைய மெய்யெழுத்துக்களுடைய இயக்கம் அகரச்சாரியையோடு பொறிந்து வரும். இதுக்கு என்ன பேர்? அகரம்ன்றதுக்கு என்ன பேர்? அகரச்சாரியை. எங்கள் அகரம் என்பது எழுத்து கிடையாது, ஆ என்பது சாரியை. மெய்யெழுத்துக்கள் இவற்றுடைய தன்மை சுற்றி வரக்கும் இடத்து இந்த அகரமானது சாரியை என்று சொல்லப்படுகிறது. இச்சூத்திரம் தனி நின்ற எழுத்து பற்றிய இலக்கணம் ஆயினும் அகரமாகிய சாரியை இடைச்சொல்லோடு கூடி அகரமாகிய சாரியை இடைச்சொல்லோடு சேர்ந்து இது மொழித்தன்மையுற்று பிறபொருள் தருதரின் ஈண்டு கூறப்பட்டது என்கிறார் பாலசுந்தரனார். தன்னை உணர்த்தின் எழுத்தாம் பிறபொருள் சுற்றுதற்கண் சொல் என்று சொல்லுவார்கள். அகரம் சாரியை ஆகும்போது எழுத்தாகாது இடைச்சொல் ஆகும் என்க. இந்த இடத்துல இதை நம்ம எழுத்துன்னு சொல்லக்கூடாது, இதை வந்து இடைச்சொல் என்று சொல்ல வேண்டும். எழுத்துன்னு சொல்கிறத விட இடைச்சொல்னு சொல்கிறது தான் மரபு. இப்போ இக் முதலிய மெய் தனித்து வராது, அது எப்படி வரும்? கா என்பதாக வரக்கூடிய நிலையை பார்க்குறோம், அகரத்தோடு சேர்ந்து வருவதை பார்க்குறோம். இப்போ வல்லெழுத்து என்ப கசட தபர என்று சொல்கிற பொழுது கசட தபர என்று வருகிறது. இப்போ மெய்கள் அகரம் என்கிற சாரியை பெறுகின்றன. அந்த ஆ என்பது அதுவும் தனியாக வரமாட்டேங்குது. அகரம் வந்து ஒரு குரல் எழுத்து, உயிர்குறில், அதுவும் சாரியை பெற்று வரும். ஆ தனியே வர்றது கிடையாது, அகரம் கரச்சாரியை பெற்றது, அகாரம் காரச்சாரியை பெற்றது, அஹான் கான் சாரியை பெற்றது. இப்போ அந்த அகரம் இந்த மெய்யெழுத்தோடு சேரும்பொழுது இப்போ ஒரு மகரம் இருக்கிறதுன்னு வச்சுங்க, மகரம்னு சொல்லலாம் அதை. இம் என்பதை இம்னு சொல்கிற மரபு கிடையாது, என்ன எழுத முடியாது, ஆவோடு சேர்த்து தான் சொல்லணும். ஆக மான்னு சொல்கிறோம். அந்த இது வந்து இம் என்பது ஆ என்கிற ஒரு சாரியை துணைக்கு அழைக்க, அந்த ஆ என்பது தனக்கு துணையாக எழுத்துச்சாரியாக அது கரம் காரம் கான் ஆகியவற்றை பெற்று வருவதும் உண்டு. அப்போ ரட்டைச்சாரியாக இதுக்கு வருது பாருங்கள் மெய்யெழுத்துக்கு. இப்போ இம் என்பது மகரம்னு சொல்லப்படும், மகாரம்னு சொல்லப்படும், மகான்னு சொல்லலாம். இப்போ நம்ம படிச்சிருக்கிறோம், அரை அளவு குறுகள் மகரம் உடைத்தே, அந்த இடத்துல கரம்னு வருது. நகார இருவாய் பதினெண் எழுத்தும் காரம் வருது பாருங்க. லலகான் முன்னர் யவவும் தோன்றும், அப்போ கான்னு வருது. இன்னும் சொல்லப்போனால் நகாரை முன்னர் மகாரம் குறுகும்னு படிக்க போகிறோம். அங்கே காரை, அது காரம்தான் காரை என்று திரிந்து வந்திருக்கிறது, ஈறி திரிந்திருக்கிறது. இது என்ன புது சொல்லாக இருக்குதுன்னு நம்ம நினைக்க வேண்டியதில்லை. ஆக மெய்யெழுத்துக்கள் ஆ என்கிற சாரியை பெற்று வரும். அந்த பல எழுத்துச்சாரிகளை அது பெற்று வருவதுண்டு. கரம் காரம் கான் அல்லது அதனுடைய திரிவாக இருக்கக்கூடிய காரை என்பதையெல்லாம் பெற்று வரக்கூடிய ஒரு நிலையை பார்க்குறோம். ஒழித்தற்கு எளிமை கருதி இவை சொல்லப்பட்டன. இக்கு இங்குன்னு சிரமமாக இருக்கும் ஒழிக்கிறதுக்காக, அதனால் அவை வந்து எப்போதும் அகரத்தோடு சொல்லப்படக்கூடிய ஒரு நிலைமை ஏற்பட்டது. இது செவிப்புறணாம் நிலைக்கு. எழுதுதற்கு எளிமை கருதி ஓலைச்சுவடியில் எழுதும்போது என்னாகும்? ஒற்று போட்டோம்னா புள்ளி போடும்பொழுது அங்கே ஓலைச்சுவடியில் வந்து கூர்மையான முனைப்பட்டு கிழிந்து விடக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். எனவே பெரும்பாலும் அந்த ஒற்று போடாமல் எழுதக்கூடிய நிலை, இந்த கூட்டு எழுத்துக்களாக எழுதக்கூடிய நிலை, இதெல்லாம் முற்காலத்திலே விளங்கிய ஒரு நிலையை பார்க்குறோம். அது வந்து செவிப்புறநாம் நிலைக்கும் பொருந்தது, கட்புறநாம் வடிவத்துக்கும் பொருந்துகிறது. இந்நூற்பா நகார இருவாய் என்னும் நூல் மரபு நூற்பாவினுடைய ஒழிவு என்று சொல்லப்படுகிறது. கல்லூரியில் பணியாற்றக்கூடிய நண்பர் ஒருவர் உடற்கல்வி இயக்குனர் என்னிடத்தில் வினவினார், ஐயா இக்கு இங்கு இச்சு என்று சொல்லுகிறோமே, இக் இங் இச்சு என்று சொல்லாமல் இக்கு இங்கு இச்சு என்று சொல்லுகிறாமே, அப்போ இகரச்சாரியை தானே பெற்று வருகிறதுன்னு அவர் கேட்குறார். உண்மையிலேயே ரொம்ப நுணுக்கமான கேள்வி தான், ஆனால் அது நாம் அப்படி சொல்கிறது வழக்கமாகிவிட்டது. அப்படி சொல்லும்படியாக இலக்கணம் நமக்கு சொல்லித்தரவில்லை, பேச்சு வழக்கில் அப்படி இருக்கிறது. நாம் க ச ட அப்படிங்கிற மாதிரி நாம் சிந்திச்சுட்டு இருக்கோம் இலக்கணத்தில், ஆனால் பேச்சு வழக்கில் வந்து க என்று சொல்லாமல் ஈக்கு என்று ஈ போடுகிறோமே என்று அவர் வினவுகிறார். அந்த கேள்வியும் நியாயமானதாகத்தான் இருக்கிறது.
எப்படியாயினும் அது வந்து ஒரு ஒழிப்பு எளிமை கருதி துணைக்கு வரக்கூடியதாக அமைகிறது என்று நாம் நினைத்து கொள்ள வேண்டும். அது மென்மையாக ஒழிக்க கிங் என்று ஒழிக்கப்படுறது ஈக்கு என்று சொல்லுகிற காரணத்தினாலே அப்படி ஒரு குழப்பம் நமக்கு ஏற்படுகிறது. அடுத்து மெய்மயக்கத்துக்கு புறநடை, இன்னதற்கு பக்கத்தில் இதுதான் வர வேண்டும் என்று படித்தோம் அல்லவா, அதான் மயக்கம். மெய் மயக்கம் என்று சொன்னால் குறிப்பிட்ட மெய் குறிப்பிட்ட மெய்க்கு பக்கத்தில் தான் வரும் என்று ஒரு வரையறை தமிழிலே இருக்கிறது. பொதுவாக பல மொழிகளிலும் உண்டு, அதில் தமிழில் மிக வன்மையாக சொல்லப்படுகிறது, வலியுறுத்தி சொல்லப்படுகிறது. அப்போ அதுக்கு புறநடையாக இங்கே நாம் நூற்பாவை பார்க்கிறோம். எங்கே வரும்னா, தம் இயல் கிளப்பின் எல்லா எழுத்தும் மெய்நிலை மயக்கம் மானம் இல்லை. தம் இயல் கிளப்பின், தம் இயல் தம்முடைய இயல்பை சொல்லுகிற பொழுது, இப்போ டா பெரிது கா பெரிது என்று சொல்லுகிற பொழுது, அவற்றுடைய இயல்பை சொல்லுகிற பொழுது, தம் இயல் கிளத்தல்னா சொல்லுதல், எல்லா எழுத்தும் எந்த எழுத்தும் எதும் பக்கத்தில் வேணாலும் வரலாம், மெய் நிலை மயக்கம் ஒன்றோடு ஒன்று அவை மயங்கி வருவது மானம் இல்லை குற்றம் இல்லை. இப்போ இந்த நூற்பாவை பார்க்கலாம். இது சான்று, மேல் இருக்கிறது நூற்பா, கீழே இருக்கிற நூற்பா சான்றாக அமையக்கூடியது. வல்லெழுத்து இயையின் தகாரமாகும். இங்கே பாருங்கள், இன் இருக்கிறது, இன்னுக்கு பக்கத்தில் டகாரம் வருமா? எங்கேயுமே வராது. தொல்காப்பியமோ நன்னூலோ இதுவரை சொல்லவே இல்லை. ஆனால் இப்போ வந்திருக்கிறதே, மெல்லெழுத்து இயையின் தகாரமாகும். நண்டு வண்டு பண்டு என்றெல்லாம் படிக்கிறோம், தன்னகரத்துக்கு பக்கத்தில் தான் டகரம் வரும். இதுக்கு பக்கத்தில் வந்து கன்று நன்று நன்றி என்றல்லவா வர வேண்டும். இந்த இன்னுக்கும் இந்த டாவுக்கும் எங்கேயாவது தொடர்பு இருக்கிறதா? வாய்ப்பே இல்லையே. இதனுடைய உச்சரிக்கப்படுகிற இடம் வேறு, அது உச்சரிக்கப்படுகிற இடம் வேறு ஆயிற்று. இப்போ இவை சேர்ந்து வருகின்றனவை என்று கேட்டால், தம் இயல் கிளப்பின் டகரத்தை பற்றி பேச வருகிற பொழுது அந்த இடத்துல விதிவிலக்காக இது அமைகிறது. ஒன்றுக்கொன்று இப்படி மயங்கலாம், வல்லெழுத்து இயையின் தகாரம் ஆகும். பாருங்க, எல்லா எழுத்தும் எல்லா மெய்யெழுத்தும் தம் இயல் கிளப்பின் மொழியிடையின்றி தம் வடிவின் இயல்பை சொல்லும் இடத்து மெய் மயக்க நிலை. இதை எப்படி எழுதுறாங்க பாருங்க, மெய்நிலை மயக்கத்தை மெய் மயக்க நிலை. மெய் மயக்க நிலையானது, அதாவது மயங்கி வரக்கூடிய நிலையானது குற்றமில்லை மானமில்லை என்று சொல்லுகிறார் இளம்பூரணர். இயையின் என்கிற நிலைமொழி, தகாரம் என்பது வருமொழி, டா இன்னு டாவும் சேர்ந்து வரக்கூடிய ஒரு அதிசயத்தை பார்க்குறோம். இதே மாதிரி அவற்றுள் அழகான் முன்னர் எவவும் தோன்றும்னு ஒரு நூற்பா பாலசுந்தரார் முதலானவர் காட்டுவாங்க. அவற்றுள் என்று சொல்லும்போது இல்லு நாமடி லகரம் இருக்கிறது, லலகான் என்று சொல்லும்போது அது லா. அப்போ அந்த இல்லுக்கும் இந்த லாவுக்கும் தொடர்பே இல்லை, ஆனால் வருகிறது. ஏன் லலகான்னு சொல்கிறோம் பாருங்க, இது தன்னுடைய இயல்பை சொல்லுகிற பொழுது, தம் இயல் கிளக்குகின்ற பொழுது கிளத்தும் பொழுது வரலாம் என்கிற செய்தி புறணாகிறது. சரி, இதை நூல் மரபில் மெய்மயக்கத்தை அடுத்து வைக்கலாமோன்னு சொன்னால் இது வழு அமைதி ஆகியனாலே அதை இங்கு வைக்கிறது தான் தகும். அங்கே விதிகளை சொன்னார், இங்கே அதனுடைய புறநடையாக இருக்கக்கூடியதை எச்சு சொச்சங்களை சொல்லுகிற காரணத்தினால இங்கே வைக்கப்பட்டது. ஆனால் நச்சினார்க்கினியர் இதற்கு இப்படி பொருள் காணாமல் அவர் வேறு மாதிரி ஒரு பொருளை கருதுகிறார். மெய்யெழுத்துக்குரிய வன்மை மென்மை இடைமை என்னும் பெயர்களை அவற்றோடு இயைந்த கா ங்கா சா முதலான உயிர்களும் பெறும் என்று அவர் கருதுகிறார். அவர் என்ன செய்கிறாரு, இக்கும் ஆவும் சேர்ந்தா கான் ஆகுது, ஆ என்பது உயிரெழுத்து, ஆனால் அந்த உயிரெழுத்து என்னாவது இக்கோடு சேர்ந்து கான் மாறும்பொழுது அது வல்லெழுத்து என்று கருதப்படுகிறது, இம் என்பதோடு சேர்ந்து அந்த ஆ மா என்று வருகிற பொழுது மெல்லெழுத்து என்று கருதப்படுகிறது, இ என்பதோட இடையெழுத்தோடு சேர்ந்தபோது ஆ சேர்ந்து யா என்று வருகிற பொழுது இடையெழுத்து என்று கருதப்படுகிறது. ஆக உயிரெழுத்தானது தான் சேர்ந்த மெய்யெழுத்தினுடைய பெயரை பெற்று வருகிறது, வன்மை மென்மை இடமை என்று பெற்று வருகிறது என்பதாகிய ஒரு பொருளை அவர் அமைத்து காட்டுகிறார். ஆனால் மற்றவர்கள் கருத்திலிருந்து அவருடைய இது வேறுபட்டதாக இருக்கிறது. இதற்கிடையில் அவர் வந்து ஏன் இப்படி சொல்கிறாருன்னு கேட்டால், நச்சினார் சொல்வது ஒரு பக்கம் இருந்தாலும் அவர் இதை மறுக்கிறார். மற்றவங்க சொல்கிறது என்ன காரணம்னா, இது வந்து இருமொழிக்கன் உள்ளதுங்கிறார்.
நீங்கள் ஒரு மொழிக்குள்ளே இருந்தால் சொல்லுங்கய்யா, இது இருமொழியில் இருக்கிறதே. இப்போ வந்து சங்குன்னு இருக்குது, இங்குக்கு பக்கத்தில் இக்கு வருது, சங்கு மயக்கம் இக்குக்கு பதில் கா வருது, அதை விட்டுட்டு ஏயின் அது நிலைமொழி, தகாரங்கிறது வருமொழி, இது ரெண்டும் எப்படி சேர்ந்து மயங்கும் என்று, இதை எப்படி மயக்கம்னு சொல்லலாம், இது வந்து இந்த நூற்பாவுக்கு இந்த சான்றுகள் ஏற்புடையன ஆகா என்று அவர்கள் அதை ஒரு மொழியில் வந்தால் தான் நான் ஏற்றுக்குவேன் என்று நச்சினார்கணியர் கருதுகிறார். அவருடைய இந்த கருத்து சரியாக இருக்கிறது. ஏன்னா அப்படி இருந்தால் அதாவது தமிழுக்குன்னு ஒரு மரபு இருக்கிறது. இந்த இடத்துல நாம் உண்மையிலேயே சொல்லணும்னா இங்கே விட்டு இசைக்கிறோம், நம்ம சேர்த்து இசைக்கிறதே கிடையாது. தமிழ் மரபு மாறாது என்றைக்குமே. வல்லெழுத்து இயின் ஒரு கார்புள்ளி, கொஞ்சம் இடைவெளி, அதுக்கப்புறம் தகாரமாகனு சொல்கிறோம். சேர்ந்து சொல்லக்கூடிய வழக்கம் கிடையாது. அப்படி சொன்னால் தமிழின் நீர்மை போயிடும். அதனால் இந்த நூப்பை அவர் சொல்லக்கூடிய கோணத்தை மட்டும்தான் நம்ம சிந்திக்கணும். தொல்காப்பியர் சொல்கிற கோணம் என்ன, உரையாசிரியர் சொல்கிற கோணம் என்னன்னு கேட்டால், அவை சேராத இரண்டு சேருகின்றனன்னு சொல்கிறார். இயல்பாக இருப்பதும்னு சொல்லலை. இருந்தாலும் கூட தமிழின் நீர்மை கெட்டு விடுவது கிடையாது. அங்கே விட்டு சிக்கிற காரணத்தினாலே மெய்மயக்கம் என்பது சாத்தியம் இல்லாமல் போகிறது உண்மையிலேயே. இதை நாம் ஓரளவுக்கு ஒத்துக்கலாம், அவ்வளவுதான். அதனால் அது தமிழின் நீர்மை இதுதான். அப்படி எங்கே வேணாலும் எப்படி வேணாலும் எது வேணாலும் சேர்ந்து வரலான்னு சொன்னால் அந்த விதிகள்லாம் என்னத்துக்கு ஆகிறது? ஆகையினால இங்கே விட்டு சிக்கல் ஆகிய ஒரு நிலை இருக்கிறது. அதை வந்து நம்ம மறுக்க முடியாது. இந்த மானங்கிற சொல்லை பற்றி நிறைய ஆராய்ச்சியெல்லாம் பண்ணுவாங்க. மானம் என்பது பெருமை என்கிற பொருள் வருதுன்னு சொல்லுவாங்க, மானம் என்பது குற்றன்ற பொருள் வருதுன்னு சொல்லுவாங்க. பரவாயில்லை, இந்த இடத்துல ஏன்னா மயிர் நீப்பின் வாழா கவரிமா அன்னார் உயிர் நீப்பர் மானம் வரின் என்று சொல்லுகிற பொழுது அங்கே குற்றம் என்கிற ஒரு பொருளை பார்க்குறோம். இப்படி சில சொற்கள் இப்படி அமைகிறது உண்டு. அது நம்ம இந்த இடத்துல குற்றம், அவ்வளோதான். ஒரு சொல்லுக்கு பல பொருள் இருக்கிறது அல்லவா, அதில் எது ஏற்புடையதோ நம்ம சிறந்ததை எடுத்துக்கிறோம், அந்த இடத்துக்கு எது ஏற்புடையதோ அதை எடுத்துக்கிறோம், அவ்வளோதான். அடுத்தது ஈரொற்று உடனிலை. அதாவது ஒரு ஒற்று இன்னும் இரண்டு ஒற்றுக்களோடு சேர்ந்து வருதல். ஒரு ஒற்றோடு தானே சேர்ந்து வரும். கொக்கு உள்ள எத்தனை இருக்கு, இக்கு ஒன்று இருக்குது, வெளிப்படையே தெரிகிறது. கூல ஒரு இக்கு இருக்குது, ரெண்டும் சேர்ந்து வரும். நுங்கு இங்கு இருக்குது, அது பக்கத்தில் இக்கு இருக்குது. இதுதான் நமக்கு தெரியும். இது வரையில் படித்தது அப்படி தான் படித்தோம். இங்கே வந்து ரெண்டு மெய்யெழுத்துக்கள் வெளிப்படையாக தெரிகின்றன, மூன்றாவது மெய்யெழுத்து உயிர் மெய்யெழுத்தாக இருக்கிறது. ஒரு ஒற்றுத்தான் கண்ணுக்கு தெரிந்தது முன்பு, இப்போது இரண்டு ஒற்றுக்கள் தெரிகின. அப்போ இரண்டு ஒற்றுக்கள் வெளிப்படையாக தெரியும்படியாக மூன்றாவது ஒற்று சேர்ந்து வருதல். அப்படி வரக்கூடியன உண்டா? உண்டு. எல்லாம் வர்றது கிடையாது, அதுக்கு ஒரு வரையறை இருக்கிறது. யாராழா என்னும் மூன்றும் முன் ஒற்ற ஈரொற்று ஆகும். யாராழா என்னும் மூன்றும் முன் ஒற்ற, முன்னதாக அமையக்கூடிய எழுத்துக்கள் மூன்று எழுத்துக்கள் என்று வைத்து பார்க்கிற பொழுது மூன்று ஒற்றுக்கள் ஒரு சேர வரக்கூடிய சொல்லாட்சிகள்ல பெரும்பான்மை இழு இதில் ஏதாவது ஒன்று இருக்கும். அந்த முதல் மெய்யாக, இரண்டாவது மெய்யாக அமையக்கூடியன, மூன்றாவது மெய்யாக அமையக்கூடியன எவையாக இருக்கும் என்று சொன்னால், கா சா தாப்பா என்கிற வல்லொற்று இரண்டாவதாகவோ மூன்றாவதாகவோ அமையலாம். ஞானாமா என்கிற மெல்லொற்று இரண்டாவதாக அமையும். மூன்று ஒற்றுக்கள்ல முதல் ஒற்று யாராழா, இரண்டாவது ஒற்று கா சா தாப்பா வந்தாலும் வரலாம், ஞானாமா வந்தாலும் வரலாம், இந்த எட்டு எழுத்துல எது வேணாலும் வரலாம். மூன்றாவதாக வரக்கூடியது கட்டாயமாக காசா தாப்பா என்பதாகத்தான் அமையும். அப்போ தான் இங்கே பொருள் வரும் நமக்கு. சான்றாக இப்போ வேய்க்குறை, இங்கே பாருங்கள், ஐயே முதல் ஒற்று, இரண்டாவது ஒற்று இக்கு, முன்ன சொன்னமே, மூன்றாவது இக்குக்கு பதில் இங்கு வர வாய்ப்பே கிடையாது. அதனால தான் சொன்னேன் ரெண்டாவது எது வருதோ அதை ஒட்டி தான் மூன்றாவதும் அமையும்னு. வேய்க்குறை இரண்டு ஒற்றுக்கள் வெளிப்பட தெரிகின்றன, மூன்றாவது ஒற்று இருக்கிறது, அது உயர்மையாக இருக்கிறது. வேர்க்குறை பாருங்கள், இரு இக்கு கு, வேயினது குறை, வேயினா மூங்கில், மூங்கினுடைய குறைபாடு, வேரனுடைய குறைபாடு, விழுதினுடைய குறைபாடு, வீழ்குறை அப்படி வச்சுக்குவோம். அதே மாதிரி குறை சிறை தலை புறம் என்று ஏனையவற்றுக்கும் ஒட்டிக்கொள்ளலாம். வீழ்குறை
இங்கே பார்த்தீங்கன்னா பாருங்கள் ரெண்டாவது எழுத்தும் வல்லினம், மூணாவது எழுத்தும் வல்லினம், யார் ஆழ அமைகிறத பார்க்குறோம். இதுவே பாருங்கள் சீர்த்தி, இது ரெண்டு சொல்லு சேராமல் ஒரு சொல்லில் பார்த்தாலும் சரி, சீர்த்தி என்பது தமிழ் சொல், கீர்த்தின்னு சொல்லக்கூடாது, கீர்த்தி வட சொல், சீர்த்தி தமிழ் சொல், சீர்த்தி மிகு புகழ்னு நம்ம தொல்காப்பியம் சொல்லதிகாரம் உரியல தெரிஞ்சுக்க போகிறோம். மொயம்பு, மொயம்புன்னா வலிமை. அப்போ இங்கே பாருங்கள் மொயம்பு என்று சொல்லுகிற பொழுது இங்கே இம் ரெண்டாவது ஒற்றவர் தான் வல்லினோ, மூன்றாவது வல்லினம் வருது. ஆகையினால இது ஒரு கருத்து. சில நேரங்களில் சிறுபான்மை மெல்லினமும் மூன்றாவது எழுத்தாக வரும், வல்லினத்துக்கு வர மாதிரி ஏன் இதுக்கு வரக்கூடாது? சீர்த்தி வர மாதிரி மெஞ்ஞானம் என்று சொல்லுகிற பொழுது இ இஞ் ஞா, அப்போ அங்கேயும் வரலாம், ரொம்ப அது குறைவு இருந்தாலும் அதுக்கும் ஒரு வாய்ப்பு இருக்கிறது. இது நம்ம இங்கே நம்ம உரையாசிரியர்கள் கொடுத்ததை வைத்து சிந்திக்கிற பொழுது இவங்க என்ன பண்ணுறாங்க, பாழ்கிணறு முதலான சொற்களை எல்லாம் வரிசைப்படுத்தி சொல், பாழஞ்சிறை முதலானவற்றை எல்லாம் வரிசைப்படுத்தி சொல்லுகிற பொழுது நமக்கு இப்படி தோன்றுகிறது. மீண்டும் ஒரு தடவை நினைவுபடுத்திக்குவோம், இ என்பது யாராழா, இந்த மூணில் ஒன்று முதல் ஒற்றாக வரும், மூன்று ஒற்றுக்கள் வருகிற பொழுது. இதுக்கே ஈரொற்று உடனே ஒரு ஒற்று இரண்டு ஒற்றோடு சேர்ந்து வருகிறதுன்னு அர்த்தம் வச்சுக்குவோம், வெளிப்பட வரக்கூடிய இரண்டு ஒற்றுக்களோடு சேர்ந்து வரு உடன் நிற்கிறதுன்னு வச்சுக்குவோம். இ இரு ஈழு இந்த மூணும் முதல் ஒற்று, காசா தாப்பா ரெண்டாவது ஒற்றாக இருந்தால் இதுவே தான் மூன்றாவது ஒற்றும் தெரிஞ்சு போச்சு. ஞாஞா நாமா ரெண்டாவது ஒற்றாக இருந்தால் அவையே வந்தாலும் வரலாம் விஞ்ஞான மாதிரி, இல்லைன்னா அவங்க இங்கே சொல்கிற மாதிரி மொயம்பு மாதிரி காசா தாப்பா மூணாவதாக வந்தாலும் வரலாம் என்று புரிந்து கொள்வோம். ஆகையினால இப்படி ரொம்ப அரிதான சில வடிவங்கள் இருக்கின்றன, அவற்றையும் பதிவு செய்ய வேண்டும் என்பதற்காக நமக்கு இவர் வந்து தெளிவுபடுத்தி இருக்கிறார். ஆனால் இதுவே சில எல்லா இடத்துலையும் வருமானம்னு கேட்டால் சில இடங்களில் வராதுன்னு நமக்கு எச்சரிக்க போகிறார். அது நம்ம அடுத்த நூற்பாவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னால் இந்த ஈர்க்கு பீர்க்கு முதலான குற்றி எழுகிற சொற்களில் வந்தாலும் வரலாம். நெடில் கீழோ குரில் கீழோ இவை வரும் என்கிறார் இளம்பூரணர். பல எழுத்து தொடர்ந்து நின்ற நிலையிலும் வரலாம். வேந்தர்க்கு, வேந்தர்க்கு என்று சொல்லும்போது பாருங்கள், வேந்தர்க்கு இரு இக்கு கு, அண்ணாய்க்கு இ இக்கு கு, இப்படியெல்லாம் வரலான்னு பாலசுந்தரனார் சொல்கிறார். இவர்கள் தரும் சான்றுப்படி யாராழா இவற்றுக்கு அடுத்து காசா தாப்பா இரட்டித்தோ அல்லது ஞாஞா நாமாவை அடுத்தோ வரக்கூடிய ஒரு நிலையை பார்க்குறோம். முன்னே சொன்ன மாதிரி மின்மயக்கம் சேஞ்சலூர் மெஞ்ஞானம் அப்படிங்கிற பொழுது மெல்லினமே இரட்டித்து வரக்கூடிய சூழ்நிலையும் அமைகிறது. ஆக தனிமொழிக்கும் இது பொருந்துகிறது, இருமொழி சேர்ந்த புனர் மொழிக்கும் இது பொருந்துகிறது. சீர்த்தி தனிமொழி, வேய்க்கு மொயம்பு தனிமொழி, மேலே இருக்கிறதால வந்து இருமொழி சேர்க்கையாக அமைகின்றன, தொடர்மொழியாக அமைகிறன. ஆக இரண்டுக்குமே வந்து இது ஒத்து வரக்கூடிய ஒரு வடிவமாகத்தான் நமக்கு தென்படுகிறது. இது நம்ம நூல் மரபில் கண்ட மெய்மயக்கத்தினுடைய ஒரு புறநடைன்னு இதை கொண்டு வந்துக்கலாம். அடுத்தது இப்போ மாணவர்கள் என்ன பண்ணாங்க, சில பேர் பேசிக்கிட்டாங்க ஒருத்தர் கூட ஈ இரு இழெல்லாம் உதாரணம் சொல்லும்போது என்ன பண்ணாங்க, ஒருத்தர் சொன்னார் பொய் என்று சொன்னார், பொய் மெய் என்று சொன்னார். குருடுக்கு பக்கத்தில் வருகிறது, மீதி எழுத்துக்கள் வரல, ராழா இதெல்லாம் வரமாட்டேங்குது. இது சம்மந்தமாக ஒரு குழப்பம் ஒன்று இருந்தது. உடனே தொல்காப்பியர் இடத்துல போயிட்டு ஐயா நாங்கள் சொல்லி பார்த்தோம் எல்லாம் நெடிலுக்கு பக்கத்தில் வருது, பாருங்கள் மொய் பொய் மெய்யின் வருது, இந்த ராழாலாம் வரலையேன்னாங்க. அப்போ அதுதான் நம்ம தமிழனுடைய சிறப்புத்தன்மை, ராழா என்பன குறளுக்கு பக்கத்தில் வருவது கிடையாதுன்னு அடுத்து ஒரு நூற்பாவை நமக்காக அமைக்கிறார் தொல்காப்பியர். அவற்றுள் ரகார ழகாரம் குற்றொற்று ஆகா, அவற்றுள் ரகார ழகாரம் குற்றொற்று ஆகா, இரு என்பதும் இழு என்பதும் குரலை அடுத்து வராது தொடங்குகிற பொழுது, தனிக்குரலை அடுத்து வராதுன்னு நம்ம எண்ணத்துக்கு ஏற்ற மாதிரி வச்சுக்குவோம். சர்க்கரை என்று சொன்னால் நம்ம தமிழ் சொல் கிடையாது அது, அப்போ வந்து விட்டதே என்ன செய்வது, தமிழாக்கி கொள்ள வேண்டும். நம்ம தான் அந்த தற்பவம் இதெல்லாம் படிச்சிருக்கிறோம் இல்லையா, அப்போ இதை தற்சமம்லாம் சொல்கிறோம் இல்லையா, அப்போ இதை எப்படி அமைக்கிறது? சர்க்கரை, சர்க்கரை என்பது அப்போ தமிழ் சொல் இல்லைன்னு தெரிஞ்சுக்கிறோம். முதல்ல ஒரு எழுத்துக்கு பக்கத்தில் ஒரு தனிக்குரலுக்கு பக்கத்தில் இரு அல்லது இழு வந்தால் தமிழ் சொல் கிடையாது, அது பிரசொல்லாக இருந்துட்டு போகலாம், அதை தமிழ் படுத்திக்க வேண்டித்தான். சர்க்கரை சருக்கரை, சர்ப்பம் பாம்பு, சருப்பம்
சர்ப்பதோஷம் சருப்பதோஷம் தமிழில் அர்த்தம் என்னுடைய அர்த்தம் என்னன்னு கேட்கக்கூடாது. அறுத்தம் அர்த்தராத்திரி கிடையாது, அறுத்தம் ராத்திரின்னு அறுத்தம்னு தான் சொல்லணும். அறுத்தங்கிறது ஏதோ நாம் இன்னைக்கு நமக்கு ஒரு மாதிரி தெரியுது, ஐயோ இது என்ன அறுத்தம்னு. அதுதான் உண்மை, இலக்கியங்களில் இப்படித்தான் பயின்று வருகிறது. ஒருவேளை அர்த்தம் என்கிற சொல் இலக்கியத்தில் பயன்படுத்தப்பட்டால் எந்த நீங்கள் நம்ம சிற்றிலக்கியங்களோ அல்லது காப்பியங்களோ எங்கு பார்த்தாலும் அவை வந்து அறுத்தம் என்பதாகத்தான் பயன்படுத்தப்பட்டிருக்கும். அதுதான் தமிழனுடைய நீர்மை. வர்க்க மூலம்னு சொல்லக்கூடாது, வர்க்க மூலம். அதாவது இவன் நெடிலுக்கு பக்கத்தில் வரும் தார் வார் சீர், நெடிலுக்கு பக்கத்தில் வரும் இழு வாழ் தாழ் கால் வரலாம். தனி நெடிலுக்கு பக்கத்தில் வரும், தனி குரலுக்கு பக்கத்தில் வராது. அதை மட்டும் நம்ம மறக்கூடாது. யகரம் வருது, பொய் மெய் நெய் செய் என்று அது வருகிறது. இது வர்றதில்லை, வேறு வழி இல்லை. ஆனால் இது வந்து வடமொழி அல்லது வடமொழி சார்ந்த நம்ம கன்னடத்தெல்லாம் இப்படி இருக்குது. விழுதுன்றோம் இல்லையா, விழுன்னு அவங்க சொல்கிறாங்க, இருன்னு அவங்க உச்சரிக்கிறாங்க. இந்த நிலையெல்லாம் அங்கே இருக்கக்கூடிய ஒரு போக்கினை பார்க்க முடிகிறது. தமிழில் இது இல்லை. அவற்றுள் ரகார ழகாரம் கொற்றொற்ற இதெல்லாம் வந்து மொழியின் மாண்பை காக்கக்கூடிய மிக முக்கியமான இலக்கண வேலிகள். இதை வச்சு நம்ம தெரிஞ்சுக்கலாம், இது தமிழா இல்லையாங்கிறத தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா நம்ம உச்சரிப்புக்கு அது ஏற்புடையன இல்லை. இந்த மாதிரி நாம் எப்படி உச்சரிக்கிறது கிடையாது, இது நம்ம மரபு இல்லை, அவ்வளோதான். அது எளிமை கடினம் என்பதை விட நம்ம மரபு இல்லை. உடனே இதை ஒருத்தர் கொஞ்சம் அவசர கொடுக்கையா புரிஞ்சுக்கிட்டு கேள்வி கேட்குறவர் இருக்கார், ஐயா ரகார ரகாரம் குரலுக்கு பக்கத்தில் வராது என்று சொன்னீர்களே, இதோ வருகிறது பாருங்கன்னு அவர் என்ன பண்ணுறாரு, தகர் புகழ் என்று வருகிறதே, தகர் காவுக்கு பக்கத்தில் வந்துடுதே, புகழ் காவுக்கு பக்கத்தில் வந்துடுதே என்று கேட்டால் இல்லை. அங்கே நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும், குற்றொற்று ஆகான்னு நான் சொன்னேன், இதை தனி குரல்னு நீங்கள் அர்த்தம் வச்சுக்கணும். இரு குரல் அதாவது குரல் இணைக்கு பக்கத்தில் வந்தா, அதாவது ஒரு மாத்திரை அளவாக இல்லை, புகழ்னு சொல்லும்போது பூவில் ஒரு உகரம் இருக்குது, காவல ஒரு அகரம் இருக்குது, ரெண்டு குரல்கள் இருக்கணும். அந்த ரெண்டு குரலையும் நம்ம நெடில் மாதிரி கணக்கிட வேண்டும் என்று இன்னொரு 100 ரூபாய் எழுத வேண்டிய சூழ்நிலை அவருக்கு ஏற்படுகிறது. அடுத்து எழுதுகிறார் பாருங்க, குறுமையும் நெடுமையும் அளவின் கோடலின் தொடர்மொழி எல்லாம் நெட்டெழுத்து எல. அதுக்கு பேர் அவர் என்ன வச்சுருக்கார், தொடர்மொழின்னு வச்சுட்டார். இவருடைய அந்த முறையை மாற்றவே இல்லை. ஓர் எழுத்து ஒரு மொழினாரு, இரண்டு எழுத்துலே ஈர் எழுத்து ஒரு மொழினாரு, இரண்டு இறந்து இசைக்கும் தொடர் மொழினார். அந்த மரபு மாறாமல் வராரு பாருங்கள். ஏதோ திடீர்னு வச்ச வார்த்தை கிடையாது, அதெல்லாம் வந்து முறையாக அவர் செப்பனிட்டு அமைத்திருக்கக்கூடிய சொல்லாட்சிகள். ரெண்டு எழுத்துக்கு மேலே போனால் அதுக்கு தொடர் மொழின்னு பேர் வைக்கிறார். குறுமையும் நெடுமையும் குரில் என்பதோ நெடில் என்பதோ, மாத்திரை அடிப்படையில் தானே கணக்கிடுறோம். அளவின் கோடலின் அளவு அல்லது அளவு, இது பாடபேதமாக இருக்கலாம். அளவுனாலும் அளவுனாலும் மாத்திரை தான், எழுத்துக்களை உச்சரிக்கக்கூடிய ஒலிக்கக்கூடிய அளவு, கால அளவு. குறுமையும் நெடுமையும் அளவின் கோடலின், இங்கே தகரில் இங்கே ஒரு மாத்திரை இங்கே ஒரு மாத்திரை, ரெண்டு மாத்திரையும் அடுத்து வரும்போது நெடிருக்கு பக்கத்தில் வந்ததாக கணக்கு. தொடர்மொழி எல்லாம் நெட்டெழுத்து இயல, என்ன அழகான நூற்பா. அப்போ தகர் வரலாம், அதிர்வு வரலாம். ஏன் ரெண்டு சான்றுன்னு கேட்டால் இதோட முடிஞ்சு போச்சுன்னு பார்க்குறோம். இதில் தொடர்ச்சியாக இருக்குது, அதாவது மொழி இறுதியில் வர மாதிரி தெரியுது, இது இடையில் வர மாதிரி தெரியுது. நமக்கு தேவை இரண்டு குரலை அடுத்து வரக்கூடிய சான்று. அது மாதிரி புகழ், இகழ்ச்சி, புகழ்ச்சி எது வேண்டாம், இதையே மறுபடியும் எழுத வேண்டாம்தான் இகழ்ச்சின்னு போட்டிருக்கோம், புகழ் இகழ்ச்சி. அதனால் குறுமையும் நெடுமையும் அளவின் கோடலின் தொடர்மொழியெல்லாம் நெட்டெழுத்து இயலை. ஆகையினால இந்த இடத்துல நாம் மிக தெளிவாக மாத்திரையை வைத்து நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் என்று சொல்லி, இரண்டு குரல் வந்தால் அது நெடிலுக்கு சமமானது என்று நமக்கு தெளிவுபடுத்தியிருக்கின்றார். இந்த இடத்துல இப்போ புலவர் ரெண்டு எழுத்து மட்டும் கிடையாது, மூணு எழுத்து வந்தாலும் அதே தான் கணக்கு, அதையும் நம்ம புரிஞ்சுக்கணும். அதை எழுதாமல் விட்டுட்டோம், இன்னொரு சான்று கூட போட்டுடலாம். புலவர் புலவ, அதுக்கப்புறம் இரு வருது. ஆகையினால ரெண்டு மாத்திரையை கடந்து வந்தாலும் அது அதிலேயே அடங்கும். ஆக அதை தன்னினம் முடித்தல் என்கிற அடிப்படையிலே உத்தியிலே வைத்துக் கொள்ளுங்கள் என்று இளம் புரணர் சொல்லுகிறார். ரெண்டு எழுத்து மட்டும் கிடையாது, அங்கே குரலினை மட்டும் கிடையாது, அதை எடுத்து மூன்று வந்தாலும், மூன்று குரல் வந்து அதுக்கடுத்து ராழா வந்தாலும் அதுவும் நெடில கணக்கு தான்.
இப்போ இன்னும் சில பேர் ஆர்வத்தில் கேள்வி கேட்கலாம், உண்டனர் இல்லை எண்பர், உண்டனர் கூட ஏதாவது சமாதானம் சொல்ல வழி இருக்குது. எண்பர் என்று சொன்ன ஐயா எண்பர் பா இர், இரு என்பது பாவுக்கு பக்கத்தில் வருதே, பா குரில் தானே அப்படின்னு கேள்வி கேட்கக்கூடாது. இங்கே மொழி முதல்ல இருக்கிறத பற்றி நாம் சிந்திச்சிருக்கோம். எண்பரில் வரக்கூடியது பார்த்தீங்கன்னா ஏ இருக்குது, இன்னு இருக்குது, பா இருக்குது, அப்புறம் தான் இரு வருது. அதனால் மொழி முதல்ல இருக்கிறதுக்கு தான் நம்ம சிந்திக்கிறோம். மீண்டும் நினைவில் வச்சுக்கோங்க, குற்றொற்று ஆகான்னு சொன்னது தனிக்குரலை அடுத்து வராதுன்னு சொன்னது, இங்கே குறுமை நெடுமைன்னு சொன்னது தொடக்கத்தில்ன்னு அர்த்தம் வச்சுக்கணும். எண்பர் அந்த இடத்துல போய் பாவுக்கு பதிலாக இருவருதுன்னு கேட்கறது அது முறையாகாது. இதே மாதிரி இந்த குறுமையும் நடுமையும் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ விரல் கூட்டல் தீது என்று சேர்த்து எழுதுகிற பொழுது என்ன ஆகும், விரரீதுன்னு வரும். விரல் தீது, இல்லும் தீயும் சேர்ந்து ரீ என்று மாறும். அப்போ அந்த இல்லில் இருக்கக்கூடிய விரலில் இருக்கக்கூடிய இல் கெடும். ஏன் கெடும்னா, நெடிலுக்கு பக்கத்தில் வந்தால் கெடும்னு ஒரு விதி. இது நம்ம பிறகு படிக்க போகிறோம், இப்போ வேண்டாம். ஒரு நினைவுக்காக, இது எல்லா இடங்களிலும் முறையாக பின்பற்றப்படுகிறது என்கிற ஒரு செய்திக்காக உரையாசிரியர் பதிவு செய்கிறார்கள். அந்த இடத்துல கல் தீது என்று சொன்னால் கற்றீது என்று எழுதுகிறோம், சொல் தீது சொற்றீது என்று எழுதுகிறோம். வாங்க, குருடுக்கு பக்கத்தில் வருகிற இல்லு கெடுவது கிடையாது, கற்றீது சொற்றீது என்று இல்லு இற்றாக மாறுகிறது. ஆனால் கால் தீது வேல் தீது என்று வருவதாக எடுத்துக்கொண்டால் காரீது வேறீது என்று நெடிலுக்கு அடுத்து வரக்கூடிய ஒற்று மறைந்து விடுகிறதுன்னு படிப்போம். அதே தன்மை தான் விரல் தீது என்று சொல்லுகிற பொழுது விரரீது என்று வரும். அந்த இல்லு விரலில் இருக்கிற இல் மறைஞ்சிடும். எது போல, அந்த கால் வேல் என்கிற நெடிலுக்கு அடுத்து வருகிற ஒற்றுக்கள் எப்படி மறைகின்றனவோ அப்படி மறைகின்றன. அங்கேயும் இந்த கருத்தை அவர் வலியுறுத்துவார். அப்போ இரு குரலை அடுத்து வரக்கூடிய மெய்யெழுத்து நெழிலை அடுத்து வரும் மெய்யெழுத்தாக கருதப்படுகிறது என்கிற உதாரணத்துக்காக இந்த செய்தி நமக்கு வற்புறுத்தப்படுகின்றன. இன்னும் கூட ஒரு விதத்தில் சிந்திக்கலாம், ரெண்டு குரல் எழுத்து அடுத்து வரக்கூடியது ஒரு நெழிலை அடுத்து வருவதற்கு சமம் என்பதற்கு சில சான்றுகளை பாருங்கள். நம்ம பிற்கால உரையாசிரியர் பாலசுந்தரனார் முதலானவர்கள் சொல்கிறாங்க, ரொம்ப நல்லாயிருக்கு. தொகல் அதை உச்சரிக்கப்படுகிற பொழுது போகிற போக்கில் தூள் என்று மாறியது. தூகல் ரெண்டு குரில் ஒரு மெய், தூள் நெடுநிலை பக்கத்தில் வந்துடுதா, நிகர் அதுதான் நேர்னு மாறுச்சு, பொழுது போது, பொழுதுங்கிறது போது பேச்சு வழக்கில் என்னது, நீ வரும்பொழுது நீ வரும்போது, தேவன் மலைக்கு போகும்போது என்று எழுதுவார் நால்வர் நான்மணி மாலையில் சிவபிரகாச சுவாமிகள். சேவாய் பொருதும் தருமமுடி தேவன் மலைக்கு போகும்பொழுது, நால்வர் நான்மணி மாலையில் வரும் போகும்பொழுது. சாம்போதும் தமிழ் படித்தே சாக வேண்டும் போது சொல்லாட்சி பாரு. அது மாதிரி பகல் என்பது தான் பால் என்று மாறியது. பகல் பகுத்தல் அதுதான் பகல், அது பால்னு மாறிச்சு. ஆணாக பகுக்கப்பட்ட பகுதி, பெண்ணாக பகுக்கப்பட்ட பகுதி, பலராக பகுக்கப்பட்ட பகுதி, அதான் ஆண்பால் பெண்பால் பலர்பால். பகல் தான் பால், வேறு ஒன்றும் கிடையாது. அகழி ஆழி, அதில் ரொம்ப ஆராய்ச்சி பண்ண வேணாம். அகழின்னா இது வந்து ஏழைக்கு ஏழுக்கு முன்னால் இருக்கக்கூடியது, இது வந்து நொச்சி அரசனுக்கூடியது. அகழிங்கிறது வேறு, ஆழின்னா கடல் அப்படின்னு ரொம்ப ஆராய்ச்சி பண்ணோம். அகழ்ந்து அகழப்பட்ட காரணத்தினாலே அகழ்ந்து இருப்பது தான் ஆழி, ஒரு விதத்தில் பொருந்தி வரும். அகம் அது ஆம் என்று மாறும். அகம்படியான் ஆம்படையான், அகம் ஆமனாக. அது மாதிரி துவற்றல் தூற்றல் என்று மாறக்கூடிய நிலை உண்டு என்று பல சான்றுகளை உரையாசிரியர் பெருமக்கள் காட்டுகின்றார்கள். அவை எல்லாம் ஏற்புடையனவாகவே அமைகின்றன. ஆக நெற்றெழுத்தும் தொடர்மொழியும் தம்முள் ஒத்திருக்கக்கூடிய தன்மை, குற்றிலபுரம் சொல்லும்போது கூட என்ன சொல்லுப்பார், நெற்றெழுத்து இம்பரும் தொடர்மொழி ஈற்றும் அவையெல்லாம் தமக்குள் சமமானவையின் அர்த்தம். குற்றியலோகரம் வல்லாறு ஊர்ந்தேன்னு படித்தோம். நெற்றெழுத்திம்பரும் தொடர்மொழியீற்றும் குற்றியலோகரம் வல்லாறு ஊர்ந்தேன்னு பார்த்தோம். அதனால தான் சொல்லுவார் மாதவ சிவஞான யோகிகள் சொல்லுகிற பொழுது, நெற்றெழுத்தாவது நீரும் நீரும் சேர்ந்தாற் போல, குற்றெழுத்து இரண்டு ஒத்து நின்று, அவை ஒத்து நின்று நீண்டு இசைப்பது என்று சொல்லுவார். நீரும் நீரும் சேர்ந்தாற் போல இரு குரில் இணைந்து ஒரு சேர ஒழிக்கக்கூடிய ஒரு தன்மை. அப்போ அந்த ராழா வருமா வராதாங்கிற சிக்கலுக்கு இங்கே தீர்வு காணப்பட்டது. ஏன் அது வருதுன்னு கேட்டால், குறுமையும் நெடுமையும் அளவில் கோணதுனால
இவை நெற்றெழுத்தாக கருதப்படுகின்றன. இது வந்து என்ன சொல்லலாம், கடந்த நூற்பாவினுடைய புறநடையும் சொல்லலாம். இது அதுக்குரிய விடை இங்கே இருக்கிறது. செய்யுளில் ஈரொற்று உடனிலை. மறுபடி செய்யுள்ள இது எப்படி வருகிறது, செய்யுள்ள இறுதியில வருமா, செய்யுள் இறுதியில் வரும் போலும் என்னும் சொல் போன் என வரும் இடத்து ஈரொற்றுக்கள் சேர்ந்து நிற்கக்கூடியதை பார்க்கலாம். சான்று பார்ப்போம். போன் மருண் போலும் என்பது போன்னு வருது, மருளும் என்பது மருண்னு வருது. இப்படி வருவது உண்டோன்னு தொல்காப்பியர் நமக்கு அடையாளப்படுத்துகிறார். இப்போ அன்பு நுட்பம் முதலான சொற்கள்லாம் பார்க்கிற பொழுது அங்கே ரெண்டு ஒற்றுக்கள் இருந்தாலும் ஒரு ஒற்று தான் வெளிப்படையாக தெரியுது. அன்பு நுட்பம் அதில் இன்னும் மட்டும் தெரியுது, இட்டு மட்டும் தெரியுது, ஓரொற்று மட்டும்தான் வெளிப்படையாக தெரியுது. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா இரண்டு ஒற்றுக்களுமே தெரிகின்றன. இது வந்து அதுக்கும் பேர் ஈரொற்றுன்னு வச்சுருக்காரு, ஈரொற்று உடனிலை. இதுக்கும் ஈரொற்று உடனிலைனு பேர் வச்சுருக்காங்க. அதுக்கு ஈரொற்று உடனிலை என்று முன்னே பார்த்தோமே, இதுக்கு பொருந்தும். எது இது வந்து ஈரொற்று உடனிலைங்கிறது சரி, ரெண்டு ஒற்றுக்கள் வெளிப்படையாக நிற்க மூன்றாவது ஒற்று இருக்கிறது, ஈரொற்று ஆகும்னு சொல்லிட்டார். இங்கே வந்து ஈரொற்று உடனிலை என்று சொல்லுவதை விட ஈரொற்றுன்னு மட்டும் நிறுத்திக்கலாம், உடனிலை வந்து அது சரியாகப்படலை. ஏன்னா மூன்று ஒற்றுக்கள் வந்து ரெண்டு வெளிப்படையாக வந்து ஒரு ஒற்று இரண்டு ஒற்றோடு சேர்ந்து வருதல் தானே ஈரொற்று உடன்நிலை, உடன் நிற்பது. அதனால் இங்கே உடனிலைங்கிற வார்த்தையை நாம் நீக்கி இருக்கலாம். ஒரு இது உரையாசிரியர்லாம் சொல்கிறதுனால நாம் எழுதிட்டோம். ஏன்னா அந்த மரபை நம்ம பின்பற்றணும், அதுக்கப்புறம் அதில் என்ன இருக்குதுன்னு ஆராய்ச்சி பண்ணணும். எடுத்ததுமே இது நமக்கு நாம் யார் பெரியவங்களுடைய வார்த்தையை மாற்றி சொல்ல நமக்கு உரிமை கிடையாது. ஒரு சிந்தனை தான். இதை ஈரொற்றுன்னே சொல்லியிருக்காங்க, உடனிலைன்னு சொல்கிறத விட ஈரொற்றுன்னு நம்ம வச்சுக்கலாம். ஏன்னா ரெண்டு ஒற்றுக்கள் வெளிப்பட வருகின்றன, ஒரு சேர வருகின்றன. அப்புறம் இங்கே வருகிற பொழுது இது மாத்திரை குறைந்து ஒழிக்கணும்லாம் சொல்லுவாங்க, அது பிறகு பார்ப்போம். அந்த மாதிரி செய்தி வரும். செய்யுளில் செய்யுள் இறுதி போலும் மொழிபையின். செய்யுள் இறுதியில் வரக்கூடிய போலும் என்கிற சொல், போலுங்கிறது எப்படி வரும், ஓம உருபு தானே. அப்படி வருகிற பொழுது அந்த மொழிபையின் நகார மகாரம் ஈரொற்று ஆகும். அந்த போலும் என்பது நகார மகாரமாக எப்படி மாறுச்சுன்னு கேட்டால், போலும் அப்படிங்கிற சொல் இருக்கு பாருங்கள், அது என்ன ஆகும், போலும் என்று மாறும். அதில் இருக்கிற ஊ கெடுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அதாவது செய்யும் என்னும் வாய்பாட்டு வினைமுற்றுன்னு சொல்லுவாங்க. அந்த செய்யும் என்னும் வாய்பாட்டு வினைமுற்று ஒரு வெண்பாவனுடைய ஈற்றடியின் ஈற்றுச்சீராக வருகிற பொழுது அங்கே அந்த உகரம் கெடுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஏன்னா அங்கே ஓரசையாக ஒழிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை. கட்சியுள் காரி கழுழும் என்று புறப்புற உண்மையில ஒரு சான்று காட்டுவார். கட்சியுள் காரி கழுழும், கழுழும்னு வரணும். அதில் செய்யும் என்னும் வாய்பாட்டில் வரக்கூடிய உகரம் தான் ஏறி நின்ற மெய்யெழுத்தை விட்டு நீங்கும் என்று சொல்வார். இதை நாம் வந்து சொல்லதிகாரத்தில் படிக்க போகிறோம், வினைகளில் படிக்க போகிறோம், அது அங்கே பார்த்துக்கலாம். இருந்தாலும் போலும் என்பதில் போன் என்று வருவது உண்டு. அதே மாதிரி ரெண்டு எழுத்து சேர்ந்து கெடுறதும் உண்டு. அதாவது ஓகரம் தனித்து கெடுவதும் உண்டு. செய்யும் என்னும் வாய்பாட்டில் ஓகரம் தனித்து கெடுவதற்கு சான்று கழுழும், மெய்யை விட்டு தான் மட்டும் கெட்டது, கழுழும் என்று நின்றது. சில நேரத்தில் ரெண்டும் சேர்ந்து தான் ஏறிய மெய்யோடு சேர்ந்து கெடுவது. அல்லல் போகும் வல்வினை போகும் என்பது தான் என்னாச்சு, அல்லல் போம் வல்வினை போம். போம்பொழுது போகும் பொழுது என்பது என்னாகும், போம்பொழுது போகும் கூ கெடலாம். வாவும் புறவி வாம் புறவி, தாவும் புறவி தாம் புறவி, ஆகும் காலம் ஆங்காலம், போகும் காலம் போங்காலம். பேச்சு வழக்கில் பேசுகிறாங்க, இவனுக்கு என்ன போங்காலம் வந்துடுதோன்னு பேசுகிறாங்க, போகும் காலம்னு அர்த்தம். இப்போ இதெல்லாம் பேச்சு வழக்கெல்லாம் வந்து எல்லாமே இலக்கணம் தான், நம்ம பொருத்தி பார்க்கலாம். அந்த மாதிரி இது முற்று வடிவம், பெயரட்சி வடிவமாகவும் இது வருவது உண்டு. போகலும் என்பது பெயரட்சி வடிவிலும் வரும், அது அங்கே வருகிற பொழுது அப்போ சிந்திச்சுக்கலாம். இப்போ நம்ம இதை மட்டும் பார்ப்போம், வினைமுற்று வடிவத்தை மட்டும் பார்க்குறோம். செய்யுள் இறுதியில் வரக்கூடிய போலும், அப்போ என்னாச்சு, போலும் என்பதில் என்னாச்சு, ஊ கெட்டதுனால இல் இருந்து, இல்லும் இன்னும் சேர்ந்து வராது. நம்ம மெய்மயக்கம் அப்படி கிடையாது. அப்போ இல் என்னாகும், வறுமொழியில் மெல்லினம் வந்தால் நிலைமொழியில் இருக்கக்கூடிய லகர லகரங்கள் நகர நகரமாக மாறும். நம்ம நடையில் சொன்னோம், சாதாரண பேச்சு வழக்கில் சொன்னால் லா என்பது ரெண்டு சுழினா ரன்னகரமாகவும், லா நாமடி லகரம் மூணு சுழினாவாகவும் மாறும், மருள் மருண் என்று மாறும். இதுக்கு பாருங்க, யோசிச்சு பாருங்கள்,
பால்மொழி, பான்மொழி, அருள்மொழி, அருண்மொழி என்று மாறக்கூடிய நிலை உண்டு. இந்த எதுகை மோனையெல்லாம் யோசிச்சிங்கன்னா உங்களுக்கு நினைவுகிறோம். போன் மருண் என்று வருகிறது. அப்போ இந்த ரெண்டும் சேர்ந்து ஈரொற்றாக அமைகின்றன. இது எவ்வளோ தூரம் நுணுக்கமாக கவனித்து எழுதுகிறாங்க பாருங்கள். செய்யுள் இறுதியில் வரக்கூடிய போலும் என்னும் மொழிவையின் மொழியின் இடத்துல நகார மகாரம் ஈரொற்றாக நமக்கு தென்படும் அல்லது அமையும் என்று இங்கே நமக்கு பதிவு செய்கிறார். நகாரமும் மகாரமும் இப்படி வரும். அப்படி வருகிற பொழுது இது வந்து இடையில் மட்டும், அவர் வந்து இறுதியில் வரத்தை மட்டும் சொல்லியிருக்காரு, இறுதியில் மட்டும் வரும்னு சொல்லியிருக்காரு. ஆனால் பிற்காலத்தில் இதெல்லாம் வந்து என்னாச்சு, இடையிலும் வர ஆரம்பித்து விட்டன. இடையில் வந்தால் எச்சம் பெயர் எச்சம் நம்ம நினைக்க வேண்டியதில்லை. இப்போ மான்போலும் கண்கள் என்று சொன்னால் அது வந்து பெயர் எச்ச வடிவம்னு சொல்லலாம், அந்த ஓமை சொல்ல. ஆனால் இந்த வடிவங்களே கூட, முற்று வடிவங்களே கூட செய்யுளின் இடையில் வர ஆரம்பித்த இடங்கள் உண்டு. வரலாமே, வரக்கூடாதுன்னு என்ன, செய்யுள் முற்றுன்னா அதாவது முற்றுன்னா செய்யுள் முற்றுள்ள தான் வரணும்னு கிடையாது, இல்லை முடிகிற இடத்துல தான் வரணும்னு கிடையாது, இல்லை இடையிலையும் வரலாம் இல்லையா. இப்போ பார்த்தீங்கன்னா பெருங்கல்லாடரும் போன் என விரும்பி என்று புறநானூரில் வருகிறது. பெருங்கல்லாடரும் போன் என விரும்பி, அப்போ போலும் என்பது போன் என்று அங்கேயே மாறி இருக்கக்கூடிய ஒரு நிலையை பார்க்குறோம். இப்படி வரக்கூடிய நிலை இங்கே ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறது. ஆகையினால இதனுடைய இலக்கணம் இப்படி இருக்குது. அப்போ இங்கே மாத்திர குறையுங்கிற செய்தியை அடுத்து நமக்கு பதிவு செய்கிறார். மகரம் குறுகுதல் நகாரை முன்னர் மகாரம் குறுகும். அப்படி வருகிற பொழுது அந்த இம் இருக்கிறதே தனக்குரிய மாத்திரிலிருந்து குறைந்து ஒழிக்கும். இங்கே பாருங்கள், காரம்னு தானே வரணும். இங்கே என்ன சொல்கிறாரு, அதான் சொன்ன மெய்யின் இயக்கம் அகரமுடு சிவனும்னு பார்த்தோம் இல்லைங்களா. அப்போ இன்னும் என்ன பண்ணுறாரு, ஆ சேர்த்து சொல்லணும், ஆ தனியாக வரும், அது காரத்தை சேர்ந்து வருது. காரம் என்பது காரை என திரிகிறது. உடனே இது வந்து கரம் காரம் கான் வரிச்சல இது நாலாவது சாரியை நம்ம கொண்டாடக்கூடாது. காரைன்னு ஒரு சாரி இருக்குதுன்னு ஆராய்ச்சி பண்ணக்கூடாது. முழுக்க படிச்சுட்டு தான் ஆராய்ச்சி பண்ணணும். ஏன்னா அந்த சாரியைகள் எல்லாம் இடைச்சொற்கள், இடைச்சொற்கள் ஈறு திரியலாம் என்று ஒரு அனுமதியை தொல்காப்பியர் சொல்லதிகாரம் இடையில நமக்கு தரார். அப்போ அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா இங்கே இப்போ தில்லை கொன்னை மண்ணை, மண் என்பதை மண்ணையின்வாறு, கொன் என்பதை கொன்னையின்வாறு, தில் என்பதை தில்லைன்னு சொல்வார். இப்படியெல்லாம் திரிந்து வரலாம் என்று ஒரு அனுமதியை கொடுக்குறாங்க. தான் நகாரம் என்பதுதான் நகாரை என்று வந்தது. அப்போ நகாரம் முன்னர் மகாரம் குறுகும், இன்னை அடுத்து வரும் இம் முன்பு சொன்ன நூற்பாவின் படி அப்படின்னு அர்த்தம். எல்லா இடத்துலையும் இன்னுக்கு பதில் இம் குறுகுமான்னு ஆராய்ச்சி பண்ண வேண்டாம். இங்கே முன் சொன்ன விதிப்படி போன் என்பதும் அங்கே வருது. உரையாசலில் என்ன பண்ணுறாங்க, போலும் என்பதை போல மருளும் என்பதையும் சேர்த்து கொள்ளலாம்னு சொல்கிறாங்க. நூற்பாவில் நேரடியாக தொல்காப்பியர் சொல்லாவிட்டாலும் கூட அதே பொறுமையில் வரக்கூடிய, அதே உச்சரிப்பில் வரக்கூடிய நிலையில் மரும் என்பதும் பிற்காலத்தில் உரையாசிரியர்கள் இந்த தன்னினம் முடித்தல் முதலான உத்திகளின் அடிப்படையில் சேர்த்து கொண்டார்கள். அதனால் இந்த சான்றும் ஏற்புடையது. போன் உச்சரித்து பாருங்களேன், அங்கே என்ன ஆகும், ரெண்டுமே மெய் எழுத்து. சில நேரங்களில் மெய் எழுத்து வந்து மூக்கொலியாக அப்படி பட்டும்படாமல் ஒழிக்கப்படக்கூடிய ஒரு நிலைமை இருக்கும். அவன் வந்து விட்டானா என்று எழுதும்போது வேணும் எழுதுவோம், அவன் வந்துட்டான், அவன் அவன் அவள் வந்து விட்டாள், அவ அந்த இல்லு எங்கே உச்சரிக்கப்படுதுன்னு நமக்கு தெரியாது. அந்த மாதிரி போன் 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 மருண் மருண்ன்றதுக்கு அழுத்தம் கொடுக்குறோமோ இல்லையோ, ரெண்டுமே மெய் எழுத்தாக இருக்கிற காரணத்தினால ஒன்றை ஒழித்தாலே அதனுடைய ஐக்கியமாகிடுது ரெண்டனுடைய ஒளியும், தனித்து ஒரு அழுத்தம் கொடுக்க போலும் என்கிற லூ என்பது இடையினை எழுத்து. அதன் பக்கத்தில் இம்மு தன்னை வெளிப்படுத்தி கொள்ள மெல்லினம் உறுதியாக வரக்கூடிய ஒரு நிலை தென்படும். ஆனால் ரெண்டுமே மெல்லினமாக இருக்கிற பொழுது அங்கே ஒரு பட்டும்படாத நிலை மாதிரி, இதை உச்சரித்தாலே இதுவும் கூட அதுவே வந்துவிட்ட காரணத்தினால எவ்வளோ நுணுக்கமாக கவனிக்கிறாங்க பாருங்கள். என்ன இதனால் தான் பிற்காலத்தில் இதை வந்து மகரக்குறுக்கம் என்று, இதை வந்து இளம் ஓரணர் பதிவிட இதை மகரம் குறுகுதுன்னு, அதை வந்து அப்படியே நன்னுள்ளார் எடுத்தான்ட்டார். மகர குறுக்கம் எங்கெங்கே குறுகணும், இங்கெங்கே குறுகும் அப்படின்னு அவர் போட்டார். அது மாதிரி ஏகாரம் குறுகுன்னு ஓரளவாகவும் இடனுமாறு உண்டேன்பார். கடல் போல் தோன்றல காடு இறந்தோரே, தோரே என்று அது ஒழிப்பது கிடையாது, தோரே என்கிற உச்சரிப்பில் அது அமைய வேண்டும் என்று சொல்லியிருப்பார். ஏகாரமும் குறுகி ஒழிக்குதுன்னு, ஆனால் யாருமே ஏகார குறுக்கம்னு ஒன்று சொல்லாத விட்டாங்க. இல்லைன்னா 11 ஆகிட்டுருக்கும் படிக்கிற பிள்ளைங்க, ஐயா
இருக்கிற சார்பு எழுத்து பத்தே போதாதான் நீங்கள் பதினொன்றா கூடுதலாக வேறு சொல்கிறீங்களேன்னு கொஞ்சம் கேள்வி கேட்டாலும் கேட்பாங்க. ஆக அது எங்கேயோ ஒரு இடத்துல வர்றதுனால அதை விட்டுட்டாங்க போட்டுருக்கு. ஏகார குறுக்கம்னே ஒன்று இருக்குது. ஆக இப்படியெல்லாம் சிந்திக்கக்கூடிய ஒரு நிலை இருக்கிறது. ஆக இந்த மெய்யெழுத்துக்கள் எப்படி ஒழிக்கப்பெறுகின்றன, அவை ஒரு சேர வரக்கூடிய நிலை என்ன என்றெல்லாம் இன்றைக்கு நாம் தெரிந்து கொள்ள திருவருளும் குருவருளும் துணை நின்றமையை நெஞ்சார நினைந்து இந்த அளவிலே இந்த வகுப்பை நாம் நிறைவு செய்வோம். தென்னாளுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. சிவாய நமே.